எடுத்துக்காட்டு 1.23 f of x equal to 2x plus 3 g of x equal to 1 minus 2x மற்றும் h of x equal to 3x எனில் f of g of h அடுத்து f of g of h என நிரூபகம் சொல்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம ஃபைன் பண்ணோம், அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் ஃபைன் பண்ணணும், ரெண்டுமே என்ன வரக்கூடிய ஆன்சர் என்ன ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நம்ம நிறுவனம். இப்போ ஃபஸ்ட் என்ன அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 3, அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2x, அடுத்து ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x கொடுத்துருக்காங்க. ஏன்னா மூணு பார்ட் அவங்க கொடுத்துருங்க, ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் நம்ம கண்டுபிடிக்கும். கண்டு ரெண்டுமே என்ன ஈக்குவலாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சு ரெண்டுமே சமன் சொல்லி நிரூபிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்க என்னதுன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் இருக்கான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னதுன்னா ப்ராக்கெட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணோம், ப்ராக்கெட்டுக்கு என்ன இருக்குது ஜி ஆஃப் ஹச் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ ஜி ஆஃப் ஹச் எடுக்கும்போது இது வந்து என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ என்ன இது எப்படி எடுக்கணும், ஜி ஆஃப் அடுத்து ஹச் ஆஃப் அடுத்து எக்ஸ் இருக்கா எக்ஸு எக்ஸுக்கான அந்த க்ளோஸ் அடுத்து நீங்கள் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது லாஸ்ட்டில் இப்போ என்ன எக்ஸ் இருக்குது எக்ஸ்லேருந்து ஸ்டாப் எக்ஸ் எதோட எதுக்கு இருக்குது ஹச்சுக்கு இருக்குது, அப்போனா ஹச் ஆஃப் எக்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அப்போ ஜி ஆஃப் இங்கே ஹச் ஆஃப் எக்ஸா, இப்போ ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 3x, இப்போ ஜி ஆஃப் 3x இருக்குது இந்த இடத்துல. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா ஜி ஆஃப் எக்ஸா இங்கே இல்லை, ஜி ஆஃப் 3x, இப்போ ஜி ஆஃப் 3x வந்து வேல்யூ இல்லவே இல்லை, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. அதனால வந்து அந்த ஜி இருக்கா அந்த ஜிக்கு பதிலாக நம்ம ஜி இருக்கும்போது நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதோட ஈக்குவேஷன் அது 1 - 2x. இந்த இடத்துல ஜி ஆஃப் 3x இருக்கும்போது இந்த இடத்துல ஜி இருக்கா, இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - 2x எடுத்துக்கிறோம். இப்போ என்ன எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x இருக்குது, அப்போ எக்ஸோட வேல்யூ 3x நம்ம வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3x நம்ம வச்சுக்கிறோம். எக்ஸ் எங்கெங்கே வருது அது எல்லாமே 3x சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஜி ஆஃப் 3x ஈக்குவல் டு என்னதுன்னா 1 - இங்கே 2x எப்படினா பெருக்கலாக இருக்குது, அப்போ 2 பெருக்கல் அப்படின்னா ப்ராக்கெட்டு எக்ஸோட மதிப்பு 3x. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா 1 - இந்த ரெண்டு இடத்துக்குள்ள பெருக்கிறோமா 3 - 6, 6x. இப்போ என்னதான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா இந்த ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸு இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 - 6x கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சது 1 - 6x. இப்போ என்னன்னா ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 - 6x கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னதுன்னா டோட்டலாக இப்போ என்ன ஜி ஆஃப் ஹச் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து டோட்டலாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன இதை வந்து என்னதுன்னா எக்ஸ்ட் என்ன இங்கே எப்படி நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதே போல் இங்கே எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது இப்போ எஃப் ஆஃப் இந்த இடத்துல லாஸ்ட் எக்ஸ் எதுக்கு இருக்குது, ஜி ஆஃப் ஹச்சுக்கு இருக்குது. ஏன்னா இதை நம்ம தனித்தனியே பிரிச்சு தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜி ஆஃப் ஹச் நம்ம கண்டுபிடி வச்சிருக்கோம், இது அப்படியே மொத்தமாக தான் வச்சுக்கிறோம். ஏன்னா இல்லாத பட்சத்தில் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் நம்ம எழுதிக்கலாம், ஆனால் இங்கே வந்து ஜி ஆஃப் ஹச் வந்து என்னன்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, இது அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்க்கு வந்து பக்கத்தில் என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் ஹச் இருக்கா, இப்போ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்புறம் ப்ராக்கெட்டுக்கு போட்டு ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம இருக்கணும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், என்ன இருக்குது 1 - 6x. ஏன்னா ஜி ஆஃப் சாரி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் இருக்கா, இப்போ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்னு சொல்லும்போது அதோட வேல்யூ 1 - 6x எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து வரணும் எக்ஸ் எங்க இருக்கு, எக்ஸ் டேம் எக்ஸ் பக்கத்தில் என்ன ஜிஏ இருந்தா ஜி எடுத்துக்கிறோம், ஹச் இருந்தா ஹச் எடுத்துக்கிறோம். இங்கே ஜி ஆஃப் ஹச் இருக்காட்டி ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அதோட வேல்யூ 1 - 6x. நெக்ஸ்ட் இங்கே எஃப் இருக்கும்போது இப்போ நம்ம எஃப் எஃப் ஆஃப் 1 - 6x இருக்கா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் இருக்கு, அதனால என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் என்னது 2x + 3. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - 6x, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 - 6x நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் எங்கெங்கே வருது அந்த இடத்துல 1 - 6x சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். எஃப் ஆஃப் 1 - 6x ஈக்குவல் என்னதுன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - 6x சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 2 - 1 - 6x அடுத்து +3. இப்போ நம்ம பெருக்கும்போது என்னதுன்னா இந்த ரெண்டு இடத்துல இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக பெருக்கிறோம், 1, 2, 2 அடுத்து இந்த 2, 6 பெருக்கிறோம், 2, 6, 12 எக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல குறி நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே பிளஸ் இங்கே பிளஸ் பிளஸ் வந்துட்டு பிளஸ் வந்துருச்சு. ஏன்னா பிளஸோட எந்த நம்பர் பிளஸ் நம்பரை பெருக்கும்போது ஆன்சர் பிளஸ் ஆக மட்டும் தான் வரும். ஆனால் மைனஸ் வரும்போது நம்ம எப்படி என்ன இங்கே பிளஸ் இருக்கு இங்கே மைனஸ், இந்த இங்கே பிளஸ் குறி இருக்கு இங்கே மைனஸ் குறி இருக்கா, ரெண்டு குறி சேமாக இருந்தால் பிளஸ் குறி போடுங்க, டிஃப்ரெண்டாக இருந்தால் மைனஸ் குறி போடுங்க. இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கிறதால -12x + 3. நெக்ஸ்ட் என்ன இங்கே சால்வ் பண்ணும்போது ஏன்னா ரெண்டில் இந்த 12x போய் நம்ம ரெண்டை பிளஸ் பண்ண முடியாது மைனஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ என்னன்னா நம்ம நம்பரோட மட்டும் தான் பிளஸ் பண்ண முடியும் மைனஸ் பண்ண முடியும். இப்போ 2 - 2 இங்கே +3. இப்போ 2 - 3 போட்டோம்னா 5, அது எக்ஸ்ட்ரா இருக்குது -12x. இப்போ நம்மளுக்கு என்னதுன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் வந்து என்ன நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5 - 12x கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். எப்பயும் போலனா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்து சால்வ் பண்ணணும். பிராக்கெட் எங்க என்ன இருக்கு? எஃப் ஆஃப் ஜி இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சொல்லும்போது இது எப்படி எடுத்துக்கலாம்? எஃப் ஆஃப் இங்க என்ன இருக்கு? ஜி இருக்கா? ஜி ஆஃப் அடுத்து என்னன்னா எக்ஸ். எக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஜிக்கான பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். இப்போ என்னது? இப்போ எக்ஸ் எங்கே இருக்குன்னா ஜி கூட இருக்கு. அப்போனா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 1 - 2x. நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்கே எஃப் ஆஃப் 1 - 2x தான் இருக்கு, தவிர எஃப் ஆஃப் ஈக்வல்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கு. இங்கே வந்து எஃப் ஆஃப் 1 - 2x இருக்கு, ஆனால் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம வந்து நம்ம இது எப்படி எடுத்துக்கிறோம்னா இங்கே எஃப் இருக்கா, எஃப் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். எஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸோட ஈக்வேஷன் எடுத்து எடுத்துக்கிறோம். என்ன இருக்குங்க? எஃப் இருந்தாக்காடி எஃப் ஆஃப் எக்ஸோட ஈக்வேஷன் எடுத்துக்கிறோம். எடுத்து 2x + 3. எஃப் ஆஃப் 1 - 2x இருக்கா? இதுக்கு பதிலாக நம்ம என்னதுன்னா எஃப் ஆஃப் ஈக்வேஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 - 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 - 2x நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ் வரக்கூடிய இடத்துல 1 - 2x சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ எஃப் ஆஃப் 1 - 2x ஈக்குவல் டு இந்த 2x இருக்கா? 2x பெருக்கலாக இருக்கு. 2 - 1 - 2x அடுத்து +3 இருக்கு. இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணுறது ரெண்டு இடத்து உள்ள அப்படியே பெருக்கிறோம். 2 - 1 பெருக்கணும். 2 அடுத்து இந்த 2 பெருக்கிறோம். 2 - 2x பெருக்கிறோம். 2 - 4x இருக்கு. அடுத்து இங்கே நம்ம குறி யூஸ் பண்ணும்போது இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் பெருக்கும் போது குறிகள் ரெண்டு சேமாக இருந்தால் பிளஸ் குறி போடுறோம், டிஃப்ரெண்டாக இருந்தால் மைனஸ் குறி போடுறோம். இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கும்போது மைனஸ் குறி -4x. எக்ஸ் தான் இங்கே +3 இருக்கு. இப்போ நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது இங்கே 4x இந்த எக்ஸ் வந்து என்னன்னா இந்த இடத்துல பிளஸ் பண்ண முடியாது, மைனஸும் பண்ண முடியாது. என்னன்னா நம்பர் நம்பரோட நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. இது பிளஸ் இது பிளஸ் பிளஸ் பிளஸ்ஸாக இருக்கும்போது நம்ம கூட்டிக்கலாம். 3 - 2 கூட்டினா 5 - -4x. இப்போ நம்ம இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னதுன்னா டோட்டல் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் நம்ம ஃபைன் பண்ணும்போது இது எப்படி எழுதிக்கலாமா? இப்போ எஃப் ஆஃப் ஜி எஃப் ஆஃப் ஜி நம்ம ஏற்கனவே ஃபைன் பண்ணாங்காட்டி இது எஃப் ஆஃப் ஜி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இது எப்படி வச்சுக்கலாம்னா ஹச் ஆஃப் எக்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் எங்கே இருக்கு? எக்ஸ் வந்து ஹச்சோட இருக்கு. அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணேன். இங்கே எஃப் ஆஃப் ஜி வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா எஃப் ஆஃப் ஜிக்கு பக்கத்தில் நமக்கு எக்ஸே இல்லை. எக்ஸ் எங்கே இருக்குன்னா ஹச் கூட இருக்கு. அப்போ ஹச் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் ஜி அப்படி வச்சுட்டு இப்போ ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x. 3x எடுத்துக்கிறோம். இப்போ 3x எடுக்கும்போது இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னதுன்னா இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3 ஆஃப் எக்ஸா? 3x. இப்போ என்னன்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஜி வந்திருக்கு. அப்போ எஃப் ஆஃப் ஜிக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எஃப் ஆஃப் ஜி எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 5 - 4x இருக்கா? இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஜி வந்து 3x இருக்கு. இங்கே எஃப் ஆஃப் ஜி வந்து எக்ஸா இருக்கு. நம்ம என்னதுன்னா இதோட ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கோன்னா எஃப் ஆஃப் ஜிக்கு சொல்லும்போது இது இருக்கு. இந்த ஈக்குவேஷன் அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்னதுன்னா 5 - 4x இருக்கு. இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x தான் இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 3x நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எடுக்கும்போது எக்ஸ் வரக்கூடிய இடத்துல 3x சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3x இங்கே அதே போல 5x இருக்கக்கூடிய இடத்துல 3x சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். மைனஸ் இங்கே 4x பெருக்கலாக இருக்கு. 4 - 3x. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண சால்வ் பண்ணும்போது 5 அப்படியே இருக்கு. இங்கே நம்ம 4 உள்ள பெருக்கும்போது 4 - 3 - 12 இங்கே எக்ஸ் இருக்கு. இங்கே மைனஸ் இங்கே உள்ள பிளஸ்ஸாக இருக்கு. இப்போ பெருக்கும்போது ரெண்டு குறிகள் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது சேமாக இருந்தால் பிளஸ் குறி போட்டுனு, டிஃப்ரெண்டாக இருந்தால் மைனஸ் குறி. இங்கே மைனஸ் உள்ள பிளஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கு. அதனால -12x. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஹச் தானே? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ 5 - 12x. இது வந்து என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணியாச்சு, ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்னதுன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் இது வந்து கண்டுபிடிச்சிருந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 - 2 சொல்லும்போது நம்ம ஏற்கனவே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னதுன்னா 1வது ஈக்குவேஷன் 5 - 12x தான். அது 2வது ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய 2வது ஈக்குவேஷன் 5 - 12x தான். அப்போனா 1 - 2 வந்து என்ன? 1 - 2 இருந்து என்னது நிரூபிக்கப்பட்டது? என்ன நிரூபிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்குறது அப்படி என்ன எடுத்துக்கலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் என நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். முடிச்சு.